சரிகமா கார்வா மினி தமிழ். மரியாதையா வெளியில போறியா இல்ல தோட பக்கத்தை எடுத்து அடிச்சு வெளியே வரட்டுமா? போட வெளியே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மிஸ்ஸஸ் காயத்ரிங்கிறது யாரு? நான் தான் இன்ஸ்பெக்டர். மேடம், நீங்க யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணது, மர்டர் பண்ணதுன்னு. என்ன பண்ற நீ காயத்ரி? என்னம்மா? போது, இந்த ஆளால நம்ம அனுபவிச்ச வலி, வேதனை, டார்ச்சர் எல்லாம் போதும். ஆனந்தோட வாழ்க்கைய மொத்தமா நாசம் பண்ண பார்த்தா, இந்த குடும்பத்தோட நிம்மதிய மொத்தமா குலைக்க முயற்சி பண்ணா. இவெல்லாம் நச்சு மரத்தே. இவனால வீட்டுல வச்சிருந்தானா, இந்த வீட்டோட அஸ்தி வரத மொத்தமா அசிச்சிடுவா. வேண்டாம், அதான் மொத்தமா முடிவு கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர், இந்த ஆளை இப்பவே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. நான் நேர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துறேன். ஓகே மேடம். யோ, கைய நட்டியா? ஏய் சார், ஆனந்த், என்னடா இதெல்லாம்? ஏய், இவங்கள நம்பாதடா. ஏய், நான் ஒரு தப்பு பண்ணலடா. ஏய் ஆனந்த், வேணாண்டா. ஏய் யோ, வாய் மூடு. ஆனந்த், இவங்க பேச நம்பாதடா. நம்பாதடா, இவங்க பேச நம்பாதடா. ஏய், யார் பேச்ச நீ கேக்காதடா. வாய் மூடியா. ஏய் ஆனந்த், நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே வீட்டுல சிங்கேற வேலைனா இருந்து எங்க எல்லாரையும் குழப்பிட்டியே. ஏண்டி ஒரே ஒரு வார்த்தை, நீதான் வெண்ணிலான்னு சொல்லிருக்கலாம்ல. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம்தான். இது நாள் வரைக்கும் நாங்க எல்லாரும் உனக்கு பக்க பலமா இருந்தோம். இப்போ உன் புருஷன் உனக்கு பக்க பலமா இருக்கான். டே ஆனந்த், நம்ம எல்லாரையும் வெண்ணில எப்படி ஏமாத்திட்ட பாத்தியா? உங்க எல்லாரையும் வேணா இவ ஏமாத்திருக்கலாம், ஆனா இவள நான் நிறைய ஏமாத்திட்டேன். சித்தப்பா சித்தப்பான்னு அந்த ஆளோட பேச்ச நம்பி என் வாழ்க்கைய நான் மொத்தமா கெடுத்துட்டேன். எனக்காக இவ வேஷம்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்களுக்காகவும் குழந்தைக்காகவும் தான் நான் பண்ணேன். எதுவுமே எனக்கு கஷ்டம் இல்லைங்க. இப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதுங்க, அது போதும். சரி சரி, ரொம்ப சந்தோஷம், போதும் அழுதுதெல்லாம். மா தாயே, முதல்ல இந்த வேஷத்தை கலைச்சிட்டு பொண்ணா லட்சணமா வா. ஓ, சாமி கும்பிடு போ. ரொம்ப தேங்க்ஸ் அர்ச்சனா. எங்கிருந்தோ வந்து இந்த வீட்டுல இருந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லிட்ட. இப்பதான் சார் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க ஒரு கொலை பண்ணி குடிய கெடுத்து வாங்குற ஒரு பேரை வாங்கி கேவலமான ஒரு பிறவி ஆயிடுவனோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் சார். ஆனா இன்னைக்கு நீங்க சந்தோஷமாகி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க பொண்டாட்டியோட சேர்றதுக்கு, நானும் அந்த ராமர் பாலம் கட்டுறதுக்கு அனில் உதவி பண்ண மாதிரி ஒரு சின்ன உதவி பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அது போதும் சார். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சுங்கிற சந்தோஷம் எனக்கு போதும் சார். எனக்கு வேற எதுவும் வேண்டாம்.
எங்க அம்மாவும் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இவள் என்னை தாண்டி செல்லும் போது மீதக்கீரலை பல ஜன்மங்களாய் இவள் மடியிலே நான் வாழ்ந்திருந்த ஞாபகங்கள் உதிக்கிறதே. அவள் நடந்து வர என்னை தொடர்ந்து வர என் நெஞ்சுக்குள்ளே நாத ஸ்வரம் போலிக்கிறதே. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன நீ அப்படி பாக்குற? இல்ல இந்த கெட்டப்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அர்ச்சனாவுக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல பையனா பார்த்து உங்களை மாதிரியே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓகே ஓகே. ஐயோ சார் மாதிரியா? சார் மாதிரில எனக்கு வேண்டாம், எனக்கு சிங்காரம் வேலன் மாதிரி தான் வேணும். சிங்காரம் வேலன் கிடைக்க மாட்டான். சிங்காரம் வேலன் மாதிரியா? சூப்பர் அச்சுடா, சூப்பர் ஜாலி ஜாலி ஜாலி. குடனே. ஹே விக்கி. மா அப்பா வலி வாமா. என்னடா தர்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது. நாள் ஆச்சுடா வலி. என்னமாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இல்லையே, ரெண்டு பேரும் ரொம்ப சோர்வா தெரியறீங்களே. அது அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இல்லடா உண்மையிலே டயர்டா தெரியறீங்க வள்ளி. என்னாச்சுன்னு சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான். டிராவலிங் டயர்ட் அதான். என்னமா என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மாமா, வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? என்னமா அடி ஏதா பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, ஒரு சின்ன அடிதான். பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன அடியெல்லாம் இல்லப்பா, பெரிய அடி. அடி கூட இல்ல, அது ஒரு இடி. என்னடா அவ சின்ன அடிங்கிற, நீ பெரிய அடி இடின்னு பயமுறுத்துற, என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அது ஒரு பெரிய காயம், அதான் வேற ஒண்ணும் இல்ல. என்னடா எங்கடா அடிபட்டுச்சு, என்னாச்சு? அப்பா அது உள்காயம், வெளியெல்லாம் தெரியாது. இல்லடா அந்த மருந்து. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், விடுங்க. இல்லடா மைதிலி நீ போமா, முதல்ல குடிக்க தண்ணி காப்பி ஏதாவது கூட்டாமா, போமா சீக்கிரம். அம்மா இருங்க, அதெல்லாம் எதுவும் வேணாம். விடுமா அப்படிதான் சொல்லுமா, நீ போமா எடுத்துடுவா போமா. சரிங்க. டேய் என்னடா நீங்க ரெண்டு பேரும் ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா இது எப்படி ஆச்சு? என்ன ஆக்சிடென்ட், எந்த இடத்துல நடந்துச்சு? சொல்லுடா, வழக்கமா நீ என்ன செய்ய போறேன்னு சொல்றது இல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்றது கிடையாது. டேய் எங்களை எல்லாம் மனுஷனா மதிக்கிறியா இல்லையாடா? அதான்
அது வள்ளி என்னாச்சுன்னு நீயாவது சொல்ல, அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காருல்ல. இல்ல மாமா, அது ஒண்ணும் இல்ல. நாங்க சென்னையில இருந்து இறங்கி வந்த உடனே ஒரு கேப் பிடிக்கலான்னு நடந்து வந்தோமா, நடுவுல ஒரு ஆட்டோக்காரன் பிரேக் பிடிக்காம வந்து மோதிட்டான். சைட்ல வண்டி இருந்ததையும் கவனிக்காம எங்களையும் கவனிக்காம வந்து மோதிட்டான். வேற எதுவும் இல்ல மாமா, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. முதல்ல நீங்க உட்காருங்க, உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. இந்தப்பா எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. வள்ளி வாங்கிக்கோ. என்ன பிள்ளைங்களும் போங்க, நீங்க நல்லபடியா இருக்கணும். இங்க இருந்து டென்ஷன் இல்லாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உங்களை திருப்பதிக்கு அனுப்பிச்சு வச்சேன். கோயிலுக்கு அனுப்பி வச்ச இடத்துல இப்படி ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு வந்திருக்கீங்க. என்ன மூட எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ஆமா, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்க கதை. என்னடா என்ன சொல்ற? அது ஒண்ணுலப்பா, திரும்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வள்ளி சொன்னால, அதைத்தான் நானும் சொன்னேன். கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியா திரும்பலான்னு நினைச்சு திரும்பும் போது வழியில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அதை நினைச்சுதான்ப்பா லைட்டா ஃபீல் பண்றேன். என்னப்பா நீங்க கோயிலுக்கு போனீங்க, கோயிலுக்கு போயிட்டு ஒரு போன் கூட பண்ணல. அன்னைக்கு ஒரே ஒரு தடவை, அது கூட உனக்கு நான் ஃபோன் பண்ணேன், அப்போ கூட நீ சரியா பேசல. அது இல்லைப்பா, பண்ணணும்னு தான் நினைச்சேன், ஆனால் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. என்னடா சூழ்நிலை? அங்கே என்ன சூழ்நிலை சரியில்லை? அது அது வேற ஒன்றும் இல்லைப்பா, நெட்ஒர்க்கு சிக்னலு சிம் லாக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பல பிரச்சனைப்பா. என்னவோ போங்கடா, நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வரணும்னு இங்கே இருக்கிற பெருமாளை நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கோம். என் மனசு முழுக்க நீங்க திருப்பி பத்திரமா வருவீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நடந்தா இப்படி அடிபட்டு வந்து நிக்கிறீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கோயிலுக்கு போனீங்களே, என்ன நல்ல தரிசனமா? ஆ நல்ல தரிசனப்பா, நல்ல ஸ்பெஷல் தரிசனம். சூப்பரா, நல்ல வேண்டிக்கிட்டீங்களே, அப்பதான் பெருமாள் உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. நிறைய கொடுத்துருக்காருப்பா, கை நிறைய கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. டேய் நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? இல்லப்பா, கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு, இன்னும் கை நிறைய கொடுப்பாருன்னு சொல்ல வந்தேன், வேற எதுவும் இல்ல. சரி சரி, ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப கலப்பா தெரியறீங்க, போங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. சரி சரிங்க மாமா. கோயிலுக்கு போனீங்களே, பிரசாதம் எங்க? லட்டு பிரசாதம் கேட்டா அதுக்கு பதில் தெலுங்கு தேசத்துல ஜாங்கிரி தான் கொடுப்பாங்கன்னு கதை இழக்கணும் போல. எல்லா கேள்விக்கும் நீயே சூப்பரா சமாளிச்சல, இதையும் சமாளி. என்ன வெக்கி வள்ளி, என்னமா இது? பிரசாதம் நான் கேட்டமா, உன் காதுல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காம? அது அது ஒண்ணு இல்ல மாமா, வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னல, அப்போ இந்த பேக்ல இருந்தது எல்லாமே கீழே விழுந்துருச்சு. பிரசாதம் வேற கீழே விழுந்து கொட்டி போயிடுச்சா, அதை எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டாரு இவரு, அதனாலதான் மாமா நாங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கு எதுக்குமே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சரி திருப்பதி போயிட்டு வந்தா நல்ல திருப்பம் வரும், போங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. இங்க தான் பேக் எடுத்து கொடு வள்ளி. என்னாச்சுடா உனக்கு, எதுக்கு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற? உனக்கு மூளை ஏதாவது குழம்பி போச்சா இல்ல வேற ஏதாவது? ஏன் இப்படிதான் நடந்துக்கிற? நான் உன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு.
என்னடா இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிற? நான் உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், இப்படி ஒண்ணுமே சொல்லாம மதிக்காம நிக்கிற? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. அத்த ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி ஆயிட்டார். அத்த ஏதாவது சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போகணும். கூட்டுப்படி கூட்டு போ. உன்னலாம் டேய் ராகுல், ஏன்டா இப்படி நடந்துக்கற? உனக்கு என்னடா பிரச்சனை வந்துச்சு? நல்லதானடா இருந்த? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்றதுக்கு நீ தானே எனக்கு சொல்லி கொடுப்ப? ஊருக்கு தான் உபதேசமா, உனக்கு இல்லையா? இத பாருடா, மனுஷனா வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கதான் செய்யும். கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பார்வையில போக கூடாது. எதா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும்டா. அதுக்காக தான் கல்யாணம் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. நல்லது கெட்டது எல்லாத்திலயும் கூட நிக்கணும் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஏதாவது பேசினாதாங்க தீர்வு கிடைக்கும். அப்படி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? சும்மா எல்லா பிரச்சனைக்கும் இப்படி பொருளை தூக்கி போட்டு உடைச்சு கத்தனா மட்டும் பிரச்சனை தீந்துடாதுடா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குடா. சொல்லுடா ராகுல், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னோட மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சொல்லுடா, மோதிரம் காணாம போயிடுச்சா? இல்ல காணாம போயிடுச்சுன்னு நீதான் போய் சொன்னியா? சொல்லுடா ராகுல், மோதிரம் உண்மையிலேயே காணாம போயிடுச்சா? ஆமா, உண்மையிலேயே தான் காணாம போச்சு. அதனாலதான் வள்ளியும் விக்கியும் வீட்டை விட்டு துரத்தி அடிச்ச. அதுக்காக இப்படியா நடந்துக்குவாங்க? வீட்டுக்கு வந்தவங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற? அவங்க எவ்வளவு அவமானப்பட்டு மனசு நொந்து போறாங்க தெரியுமா? அதுவும் வள்ளி புடவை எல்லாத்தையும். இப்படி இவர் பேசுனத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அத்த சொல்லுடா ராகுல், எதுக்கு அந்த பொண்ணை இவ்வளவு அவமானப்படுத்தின? உன்ன மாதிரி ஒரு புள்ளைய என் வயித்துல சுமந்தன நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஏண்டா இப்படி நடந்துக்கற? என்னடா விஷயம்? எதுக்காக இப்படி மறைக்கிற? ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற. அது என்ன விஷயம்னு தான் சொல்லேண்டா. அத நான் சொல்றேன் அத்த. எதுக்காக இவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு நான் சொல்றேன் அத்த. என்னடி சொல்லுவ? என்ன சொல்லுவ? சொல்லுடி, என்ன சொல்லுவ? என்ன விஷயத்த சொல்ல போற? நீ எல்லாம் என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டல? மா இங்க பாருமா, வள்ளி பிக்கி ரெண்டு பேரும் ஏதோ வீட்டுக்கு வந்தாங்க, இருந்தாங்க, போனாங்கன்னு போயிருக்கணும். என் வீட்டுல இருந்து ஒரு பொருள் காணாம போனா நான் என்ன பண்றது? என்கிட்ட சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துருப்பேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த வள்ளிய விக்கி பண்ணது எனக்கு எரிச்சலாவும் கோமாவும் இருந்தது. அதனாலதான் அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தின. என்னடா வெறும் 5 லட்சம் ரூபாய் மோதிரத்துக்காகவா? ஆமாமா. ஏங்க, பிசினஸ்ல உங்களுக்கு கோடி கோடியா நஷ்டம் ஆயிருக்கு, எவ்வளவோ காசு வீணா போயிருக்கு. அப்பெல்லாம் கவலைப்படாத நீங்க, அப்பெல்லாம் சத்தம் போடாத நீங்க, ஆஃப்டர் இதுக்காகவா கோவப்படுறீங்க? ஆமா, இதுக்கு தான் நான் கோவப்பட்டேன். இதுதான் என் பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. நான் எதையும் யார்கிட்டையும் மறைக்கல. நான் யார்கிட்டையும் எதையும் மறைக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. எனக்கு எதை பத்தியும் யார பத்தியும் கவலையே கிடையாது. நான் சரியா தான் இருக்கேன். என்னை சுத்தி எல்லாமே சரியா தான் நடக்குது. என்னை சுத்தி ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்கான பதிலடிய நான் கண்டிப்பா கொடுத்தே தான் தீருவேன். அவ்வளவுதான். என்னடா என்ன நடக்குதுங்க? நீங்க ரெண்டு பேரும் இந்த ராகுல் வீட்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஆனா அங்க என்ன நடந்தது என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பேக் செக் பண்ற. எங்க பேசாத. டேய் எங்க ஏய் குடி. டேய் விக்கி எங்க எனக்கு நல்லா தெரியும் அக்ரிமெண்ட் எடுத்தது நீதான். என்னடா என்ன பேசுற நீ? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா உன சும்மா விட்டு வந்தியா நீ? என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? கிட்னி கொடுக்கும் போது கையெழுத்து போட்ட ஒரே பாவத்துக்காக இன்னும் நாம என்னென்ன பாவத்தை அனுபவிக்க போறோம்னு எனக்கு தெரியலையே. டேய் நான் அதோ உன்கிட்ட சொன்னல அந்த அக்ரிமெண்ட் எடுக்க சொல்லி, நீ அதை பண்ணல. அது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.